எங்களின் பத்திற்கு மேற்பட்ட யூடியூப் சேனலில் உங்கள் தொழிலை விளம்பரம் செய்ய விரும்பினால் அழையுங்கள் இந்த எண்ணிற்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபோர் த்ரீ நைன் வெள்ளை கலையுடித்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளைக் கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே வெள்ளை அரையாசனத்தில் அரசாலும் என் தாயே என் வாக்கில் வர வேண்டும் நீயே டிவி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் நலம் விரும்பும் அன்புத்தோழன் பேசுகிறேன் வடகிழக்கிலிருந்து வீசும் குளிர்காற்றையும் விண்ணில் நகரும் மேகங்களின் போக்கையும் வைத்து பருவமழை எப்பொழுது வருமென்று முன்னரே கணித்து பயிர் செய்து பலன் பெற்ற முன்னோர் வாழ்க்கை செழிக்க தேவையான முன்னறிவிப்பாக ஜோதிடக் கலையை பயன்படுத்தினார்கள் மனிதனின் யூகங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவை சிற்றில விஷயங்களில் பலிக்கும் நமது எதிர்பார்ப்புகள் பல தருணங்களில் பொய்த்து போகும் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தின் அறிவிப்பு பொய்க்காது வருங்காலத்தை உள்ளங்கை நெல்லிக்கணி என தெல்ல தெளிவாக எடுத்துரைத்துவிடும் ஒருவன் பிறந்த தருணத்தில் ஆட்சி செலுத்தும் கிரகங்கள் ராசிகள் நட்சத்திரங்களின் அமைவுகளை அடிப்படையாக கொண்டு மகான்களால் எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் அவனுக்கான வருங்கால பலன்களை வரையறுத்துவிடும் ஆனால் இன்றைய உலகம் இதன் அருமை பெருமையை உணராமலும் இது போன்ற ஞான சாஸ்திரங்கள் தரும் அறிவுரைக்கு செவி கொடுக்காமலும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றது மனிதன் ஒவ்வொருவரும் தன்னை சுயம்புவாகவே பாவித்துக் கொள்கிறான் நமது உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐம்புலன்களாலும் கை கால்களாலும் உடம்பின் இயக்கத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமென்றாலும் உடலுக்குள் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் இதயம் இறைப்பை ஈரல் சிறுநீரகம் முதலியவற்றின் இயக்கத்தை யார் நிர்வகிக்கிறார்கள் பரம்பொருள்தான் என்னும் இந்த சூற்றம உண்மையை உணர்ந்து கொண்டால் எல்லாமும் நலமாகும் இயற்கை வேறு இறைவன் வேறல்ல இயற்கையின் இயக்கத்தை ஆற்றலை நம்மிடம் திணிப்பது கிரகங்களும் ராசி நட்சத்திரங்களும் தான் நட்சத்திர கதிர்வீச்சுகள் அதற்குரிய தன்மையோடு பூமியை அடைய அவற்றுடன் கிரகங்களின் கதிர்வீச்சும் இணைந்து ரசவாத மாற்றத்தை நிகழ்த்துகின்றன அதற்கு ஆட்படும் மனிதனானவன் தனது பூர்வ வினைகளுக்கு ஏற்ப பலனையோ பாதிப்பையோ ஏற்கிறான் அங்க பாதிப்புகள் உண்டாகும் போது மனம் சோர்வுறாமல் வலிமை பெறவும் தாழ்வை கட்டுப்படுத்தவும் வாழ்வை மேம்படுத்தவும் இறை வழிபாடு உதவும் ராசி நாயகனையும் நட்சத்திர நாயகனையும் சமநிலைப்படுத்தக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு ஞானிகளின் ஜீவசமாதிகளுக்கும் அவர்கள் அருள்பாளிக்கும் கோயில்களுக்கும் சென்று வணங்கி வழிபட்டு வரலாம் அந்த வகையில் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்கள் என்னென்ன குணநலன்களோடு இருப்பார்கள் அவர்கள் வழிபட்டு வரம் பெற வேண்டிய தலங்கள் என்னென்ன அவர்கள் கோடீஸ்வரர்களாக எந்தெந்த கோவில்களை வணங்கலாம் எந்தெந்த கோவில்களுக்கு சென்று வரலாம் என்பது குறித்த விரிவான விளக்கங்களை தரும் இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்திற்கான கோவில்களுக்கு சென்று கோடீஸ்வரராகுங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் ராசிகளின் ஆதிக்கத்தை அறிவது போன்றே அவற்றின் கூட்டமைப்பான நட்சத்திரங்களையும் அவற்றின் நான்கு பாதங்களையும் ஆதிக்கத்தையும் அறிவதன் மூலம் இன்னும் துல்லியமாக காலக்கணிதத்தை தெரிந்து கொள்ளலாம் அவ்வகையிலேயே இந்த வீடியோவில் ராசி கோவில்களை தந்துள்ளதுடன் ஒவ்வொரு நட்சத்திரத்தின்படியும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் எந்த கோவில்களுக்கு சென்றால் வாழ்க்கை வளமாக்கலாம் கோடீஸ்வரராக்கலாம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணலாம் என்பது குறித்த தகவல்களையும் அளித்துள்ளோம் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் குறிப்பிட்ட இந்த திருத்தலங்களுக்கு சென்று முறைப்படி வழிபட்டு வரம்பெற்று வாருங்கள் உங்கள் இல்லம் செழிக்கவும் உள்ளம் மகிழவும் இறையொருள் துணை நிற்கட்டும் ராசி நண்பர்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை குணயோகம் பணயோகம் தெய்வயோகம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் மிதுன ராசியை போலவே ராசிக்கு புதனே அதிபதியாகிறார் ஆனால் மிதுன ராசியினர் எதிலும் பட்டும் படாமலும் தான் இருப்பார்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவார்கள் ராசி நண்பர்கள் தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னியிலேயே உச்சமடைகிறார் அதனால் உங்களுடைய திறமையை தகுதியை பிறர் அங்கீகரிக்க தவறினால் உங்களுக்கு நீங்களே மகுடம் சுற்றி கொள்வீர்கள் உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீர்கள் பிறரிடம் வேலை செய்தாலும் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்யவே விரும்புவீர்கள் பணம் குறைவாகவே கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையை செய்யவே விரும்புவீர்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீர்கள் உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீர்கள் உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களின் அறிவுத்திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீர்கள் உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் கண்ணீராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பார்கள் கோபம் வந்தால் கூட வந்த உடனேயே மறைந்துவிடும் ஆனால் அதனால் சில நட்புகளை இழக்க நேரிடும் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் எதிர்ப்பீர்கள் உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே தளம் திருவெண்காடு ஆகும் ஏனெனில் உங்களின் ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதியில் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் முன்கோபம் குறைய இந்த தளத்திலுள்ள அகோரமூர்த்தியை தரிசியுங்கள் புதனுக்கு வித்யா பலத்தையும் ஞான பலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கும் அம்பாளை வணங்கி வாருங்கள் அகிலத்தையே அசைக்கும் ஈசனான இத்தலத்து தலைவனான சுவேதாரண்யேஸ்வரரை எப்போதும் சித்தத்தில் நிறுத்துங்கள் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான் இத்தலம் சீர்காழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நீங்கள் பிரபலமான குடும்பத்தில் பிறந்தாலும் தரித்திரத்தையும் வறுமையையும் அனுபவிக்க நேரிடும் எச்சரிக்கையாக எப்பொழுதும் இருங்கள் தெய்வீக வழிபாடுகளில் சிறந்தவர்களாகவும் அசார சீலர்களாகவும் நீதி நேர்மை பண்புகளுடன் கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் எக்காரியங்களிலும் எவ்வித தொழிலிலும் நீங்கள் ஞானத்தை பெற்றிருப்பீர்கள் சமூக சேவைகள் செய்ய பிரியம் கொண்டவர்களாகவும் தங்களது பிற்காலத்தில் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் சிறப்புடன் விளங்குவீர்கள் தான தருமங்கள் செய்வதிலும் தன் நிலையை மறந்து அடுத்தவர்களுக்கு நல்லது செய்வதையும் லட்சியமாக கொண்டிருப்பீர்கள் ராசியில் பிறந்தவர்களை முக்கியமாக தாயாதிகளும் உற்றார் உறவினர் நண்பர்களும் ஏமாற்றி செல்வத்தையும் பொருளையும் அபகரிப்பார்கள் நீங்களும் இதில் எச்சரிக்கையாக இருங்கள் ஆயினும் கன்னிராசிக்காரர்கள் பொறுமையான குணத்தாலும் மெதுவான சுபாவத்தாலும் அன்பு கலந்த பேச்சுகளினாலும் எதிர்காலத்தில் சிறப்பை பெறுவீர்கள் சுப கிரகங்கள் பார்வையுடனும் பலத்துடனும் பிறந்த நீங்கள் சுக காரியங்களுடன் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகவும் வாழ்ந்திருப்பீர்கள் கன்னிராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன் பகவானாவார் கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதுமான இரண்டாவது உபயராசியாகும் கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலும் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களிலும் பிறந்தவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு பெண்களிடம் காணப்படும் அச்சம் கூச்ச சுபாவம் யாவும் இருக்கும் உங்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்தி கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள் நீங்கள் நடுந்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பீர்கள் உங்களுக்கு கோபம் வருவது மிகவும் அரிது வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வீர்கள் அழகான எடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் உங்களுக்கே உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் உங்களிடத்தில் நிதானமும் இருக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி கண்ணீராசிக்காரர்களான உங்களின் குண அமைப்பு எப்படி இருக்கும் இருக்குமென்றால் கன்னீராசிக்காரர்களான நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவீர்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டீர்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பவர்கள் நீங்கள் சூழ்நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளும் குணம் கொண்டவர்களாதலால் உங்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவீர்கள் நல்ல நடந்தையும் வசீகரமான தோற்றமும் படைத்த நீங்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவீர்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அகம் பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிப்பீர்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக்கொடுக்கும் சுபாவம் கொண்டவராதலால் உங்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு பிரசங்கம் செய்வது உபநேசங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உறவினர்களால் சில தொல்லைகளை எதிர்கொள்வீர்களை தவிர உங்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் நீங்கள் தவறு செய்பவர்களை கூட தங்கள் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்புடையவர்களாக இருப்பீர்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் உங்களுக்கு உண்டு கன்னிராசியில் பிறந்த நீங்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கையை வாழவே விரும்புவீர்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை வாழ்க்கையையும் நீங்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனேயே வாழ்வீர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராதலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் பிரிந்து தனியாக குடித்தனம் நடத்துவீர்கள் என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்தாலோசிக்காமல் செய்ய மாட்டீர்கள் உங்களது பொருளாதார நிலையை பற்றியும் பார்க்கலாம் கண்ணீராசியில் பிறந்த உங்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும் உங்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவீர்கள் தனது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பண வரவுகள் உண்டாகும் வருமானத்திற்கேற்றவாறு செலவுகள் செய்து கடன்களின்றி வாழ்வீர்கள் கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைவீர்கள் என்றாலும் சொந்த வீடு மனை வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் கொள்வீர்கள் பொதுநலப் பணிகளுக்காகவும் ஓரளவு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவீர்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் உங்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வீர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் ஆசைக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு பெண் என புத்திர அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகமாக இருக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவராகவும் உங்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள் இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலன்களையே அடைவார்கள் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கான தொழில் பலனையும் பார்க்கலாம் தெரியாத கலையே இல்லை என்று சொல்லலாம் உங்களுக்கு அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் நீங்கள் ஒரு துறையோடு நிறுத்திக்கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்த நீங்கள் ஆசிரியர் பணி பொறியியல் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கறிஞர் மேற்பார்வையாளர் கணக்காளர் எழுத்துத்துறை கதாசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதுரியம் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும் பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றுவிடுவீர்கள் நடைமுறை கேற்றவாறு மொழி ஓவியம் தீட்டுவது கதா சேபங்கள் செய்வது போன்ற திறமைகளும் இருக்கும் சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற உங்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவீர்கள் உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வீர்கள் கன்னீராசிக்காரர்களான நீங்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடுதான் உண்பீர்கள் உங்களது உணவில் அடிக்கடி பசும்பால் கீரை வகை பழ வகைகள் சாப்பிடுவது நல்லது உயர்தர உணவு வகைகளில் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்பியுடன் சாப்பிடுவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பச்சை நிறம் பச்சை நீளம் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை அணிந்தால் சிறப்பாக இருக்கும் திசை வடக்கு திசை தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்களிலிருந்து இந்த ராசி அடங்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினர் சென்னை திருவள்ளிதாயத்தில் ஸ்ரீதாயம்மை உடனுரை ஸ்ரீவல்லீஸ்வரனும் திருவள்ளிதாயநாதரை வணங்குதல் நலமுண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் திருகோஸ்டியூரில் அருள்பாலிக்கும் திருமாமகல் நாச்சியார் உடனுரை ஸ்ரீ உருகமெல்லானயானை வணங்குதல் நலமுண்டாகும் சித்திரம் ஒன்று இரண்டாம் பாதங்களைச் சேர்ந்தவர்கள் சிக்கலில் உள்ள சிவாலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சிங்காரவேளரை கார்த்திகையில் வணங்குதல் நலமுண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்